தமிழர்களின் கலை, பண்பாடு, கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் சென்னையில் நம்ம ஊரு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. நாட்டுப்புற கலைகளை கொண்டாடும் விதமாக கலை, பண்பாட்டுத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் நம்ம ஊரு திருவிழா சென்னை தீவுத்திடலில் அரங்கேறியது. 30 நாட்டுப்புற கலைகளின் சங்கமமாக நடைபெற்ற இந்த விழாவில் 400க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றனர். மங்கள இசையுடன் நம்ம ஊரு திருவிழா களை கட்டியது. இந்த விழாவை அமைச்சர்கள் சேகர் பாபு, செஞ்சி மஸ்தான், தங்கம் தென்னரசு மற்றும் மதிவேந்தன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் பேசிய அமைச்சர்கள், தமிழர்களின் கலை கலாச்சாரத்தின் பெருமைகளை உலகறியச் செய்ய தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினர். நாட்டுப்புற கலைஞர்களுக்காக கொரோனா காலத்திலே மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியுடைய ஒரு அங்கமாகவும் இந்த விழா அவர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றும் என்று நான் நம்புகிறேன். இதனையடுத்து கட்டைக்கூத்து, மயிலாட்டம், சிலம்பாட்டம், கரகாட்டம், மேளம், கொம்பு இசை முழங்க தீவுத்திடலே அதிர்ந்தது. இதனைத் தொடர்ந்து பாடகி சின்ன பொண்ணு, பாடகர்கள் நாகூர் சூஃபி, கானாபாலா ஆகியோரின் மத நல்லிணக்க பாடல்கள் அங்கு குழுமை இருந்தவர்களை உணர்ச்சி கடலில் ஆழ்த்தியது. பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தனி மலை மீது எதிரொழித்தும் இறப்புடனே தோற்றம் உண்டு மேலும் நம்ம ஊரு விழாவை சிறப்பிக்கும் வகையில் பிரம்ஸ் சிவமணியின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி பார்வையாளர்களுக்கு விருந்து படைப்பதாக அமைந்தது. எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நம்ம ஊரு திருவிழா சென்னையில் தொடங்கியுள்ளது. மேலும் அடுத்தடுத்து பல்வேறு நகரங்களில் களை கட்ட உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வகுமார்.